ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு sk-aquarium. இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைக்ரோம்ஸ் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாகு 304 ஒரு க்ரீன் ட்ராகன் ஃபீமேல் வந்து புக்குடு, அப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ கேலக்ஸி பேர் புக்குடு, ஒருத்தர் நல்ல பையர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புக் பண்ணிட்டாங்க, வர மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் போட்டுவிட்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனல் பார்க்குறோம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போகிற வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள். 1K ரீச் ஆனால் கிவ் அவே தரேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா, செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஒரு பேர், அப்படி இல்லைனா ஃபீமேல் தருவேன். மூணு ப்ரைஸ் சொல்லியிருக்கேன், சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது இன்கம் வரும், அந்த காசு வச்சு நான் உங்களுக்கு எதாவது வாங்கி தர பார்ப்பேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்னொரு கல்ச்சர் போட போகிறேன், அதையும் தான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இன்னொரு கல்ச்சர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு மைக்ரோவம்ஸ் போட போகிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருங்க. நான் கழுவி பத்திரமா வச்சுருக்கேன். இப்போ வந்து பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. மேரி பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் 2-3 கல்ச்சர் போடலாம். அது நீங்கள் 50 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம், 20 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? இப்போ 5 ரூபா மேரி பிஸ்கெட் வாங்கினா அதில் 5 பிஸ்கெட்லேருந்து 6 பிஸ்கெட் இருக்கும். 2 பிஸ்கெட் வச்சு இந்த கல்ச்சர் நீங்கள் அசால்ட்டாக முடிச்சிடலாம். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 3 கல்ச்சர் போடலாம். 3 கல்ச்சர், 2 கல்ச்சர் தாராளமாக போடலாம். 3 கல்ச்சர்னால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து என்ன ப்ரொசீஜரில் ஊற வச்சு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ப்ரௌனி வந்து ஒன்றே ஒன்று கேட்டான். சரி, பாவமாக பார்த்தா ரொம்ப, அதனால் கொடுத்துட்டேன். வெளில தான் இருக்கான். சரி, அதை பற்றி டாபிக் போவேனா அப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பிஸ்கெட்ஸ் எப்படி உங்களுக்கு ஊற வச்சு அதில் பிசைஞ்சு காமிக்கிறதுனால தான் காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 பிஸ்கெட் எடுத்து நான் ஊற போடுறேன். ஏன்னா ஒரு கையில் மைக் பிடிச்சிட்டு பிஸ்கெட்டு போட முடியாது, அதனால் முன்னாடியே போடுறேன். நான் ஊற வைக்கிறது காமிக்கிறேன், இருங்க போட்டு. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக பேச முடில. ஏன்னா ஒரு கையில் பிஸ்கெட்டை இது பண்ணிவிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்னால் சுத்தமாக பேச முடில. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஊற போடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக போட்டுறாங்க, ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று எடுக்க முடில. ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே 2 பிஸ்கெட் வேறு ஊற போட்டேன், எடுக்க முடில. நாளைக்கு வந்து மிச்சம் 2 பிஸ்கெட் வந்து பெரிய டப்பாவில் கல்ச்சர் போட்டுருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்ச்சர் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் வந்து ஈஸ்ட்டுன்ற கண்டென்ட் வந்து கொஞ்சம் போடுவாங்க. அந்த ஈஸ்ட்டுன்ற கண்டென்ட் வந்து நம்ம ப்ரெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கல்ச்சர் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய கல்ச்சர் ஃப்ரீயாக கொடுத்தவர் இந்த மாதிரி ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கல்ச்சர் ஆகணும் அப்படின்னாங்க. சரி, அது இல்லாமல் பிஸ்கெட்டில் வந்து ஏன் நல்லா கல்ச்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்டில் வந்து ஈஸ்ட்டோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் பிஸ்கெட்டில் நல்லா கல்ச்சர் ஆகுது. ஒரு கையில் கேமரா எடுத்துக்கிட்டு இதுக்கு சரியாக ஊரில், அதனால் திருப்பி போட்டு ஊற வச்சு எடுத்தேன். ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ரொம்ப டஃப்பாக எடுத்துருக்கேன். தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப கம்மியாகுது, சரிங்களா? லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. அப்புறமேட்டு ஊற வச்சு பிஸ்கெட் எடுத்துட்டேன். அப்புறமேட்டு இன்னொரு என்ன விஷயம் இருந்தால், முக்கியமான விஷயம், கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். கேமிங் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிச்சிருந்தா இல்லை கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இதை வந்து நல்லா ஒரு பிசைஞ்சிருங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சாலிட் ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டி கட்டியாக, கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜில், கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும், அதாவது கெட்டியாக இருக்கணும். இப்போ தக்காளி சட்னி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது, மாவு மாதிரி சுமாராக பிசைஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா பிசையணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகுது, அதனால் கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வேறு பிசைஞ்ச
அது வேறு செட் ஆகலை லெஃப்ட் ஹேண்டில் பேசஞ்சனால, சரின்னு ரைட் ஹேண்டில் பேசஞ்சேன். இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் பேசிட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கை கழுவத்துக்கலாம். கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாக கல்ச்சர் கிடைக்கிது வெறும் 5 ரூபாயில். அதனால் பண்ணி தான் அவனை வேறு வழி இல்லை. நம்ம வந்து மைக்ரோஆம்ஸும் சேல் பண்ணலான் இருக்கோம். ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வரும். மைக்ரோஆம்ஸ் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் 30 ரூபீஸ் விற்கலாம் தான் இருக்கேன், சரிங்களா? இது பீட்டா ஃப்ரைஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரில் போடுங்க, ஒரு ஸ்கூன் எடுத்து போடுங்க, கையிலலாம் போடாதீங்க. அது இல்லாமல் மோஸ்ட்லி சைடில் அந்த பிஸ்கெட்ஸ் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால்தான் போடணும் போத்தி என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கல்ச்சர் வந்து கிராஷ் ஆச்சு. நீங்கள் ஒரு ஸ்கூன் எடுத்துகிட்டு அதுலேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். இது என்னடா எவ்வளோ கருமாந்திரமாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஃபங்கை பிடிச்சிருந்துச்சி. இது கூட நான் இன்னும் என் ஃபிஷஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மைக்ரோஆம்ஸ் மட்டும் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த சைடில் இருக்கிறது யூஸ் பண்ணுவேன், இந்த சைடில் இருக்கிறது யூஸ் பண்ண மாட்டேன். இதை முதல்ல க்ளீன் பண்ணேன். எனக்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் புழுவாவது இருக்குங்க குட்டி குட்டி, அதுக்கு மேலே இருக்கும் சொல்ல முடியாது. இதுலேருந்து தான் நம்ம இப்போ கல்ச்சர் எடுத்து போட போகிறோம். அதாவது நல்ல சைடு, அந்த பூர்ணமுத்த சைடு போட்டால் இந்த கல்ச்சரும் கெட்டு போயிடும். அதனால் நல்ல கல்ச்சர் எடுத்து போடலான்னு பார்த்தா கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. சரின்னு இதில் கொஞ்சோண்டு கல்ச்சர் எடுத்து இதில் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. தட்டுறேன் ரொம்ப கிட்டியாக இருக்குது. தட்டுறேன் வரவே இல்லை. நீ என்னடா தட்டுறனாலாம் வர முடியாதுற மாதிரி நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேங்க. டப்பாவே லைட்டாக சைடில் உடஞ்சிருச்சு. சரின்னு அப்படியே இந்த இதெல்லாம் போட்டேன். போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் கம்ப்ளீட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு மேலே துணி வச்சு டேப் அடிச்சிருங்க. சில நேரத்தில் எலும்பு கூட ஓட்டை போட்டு பிச்சுட்டு போயிடும். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கு இது மேலே சுற்றி ஓட்டை போட்டு வச்சுருங்க. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும்னா சன்லைட் படாமல் இருட்டாக இருக்க இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரமாக கல்ச்சர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் வேறு எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டில், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்ட கல்ச்சர் தான் அது. அந்த கல்ச்சர் கிராஷ் ஆகிடுச்சு. இது பிஸ்கெட்டில் போட்ட கல்ச்சர் தான். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடியில் ஒரே கட்டி கட்டியாக இருக்கும் பிஸ்கெட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஆம்ஸ் வேறு லெவலில் கல்ச்சராக இருக்குது. நான் இதை பீட்டா ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆட்டிமையாக வேறு ஆட்சி பண்ண முடில, அதனால் பீட்டா ஃப்ரைஸ்க்கு இது பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட சேல் போஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் ஃபிஷ்ஷஸை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சமாக தான் ஃபிஷ்ஷு புக் ஆகிருக்கு, மிச்ச ஃபீமேல்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. 50 ரூபீஸ் கம்மியாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த ஃபீமேல்ஸ்லாம் நீங்கள் வெளில வாங்க பண்ணால் கன்ஃபார்ம் 100 சொல்லுவாங்க.